வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட 140 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு வாஷிங் பர்சோன். நான் அஸ்வந்த். இவ்வளோ நாள் அந்த வீடியோஸ் போட்டது, கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம இருக்கிற அளவுக்கு இப்போ நிலைமை சரியில்லை அப்படின்றது தோணுச்சு. அதனால வீடியோஸ் கொஞ்சம் போடல. சரி, அப்போ இப்போ எதுக்கூட வந்திருக்கேன் எங்கள் உயிரெடுக்கன்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்கு அப்படின்னா, என் சேனல் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் சொல்லியிருப்பேன், கரண்ட் ஹேப்பனிங்ஸ் நியூஸ் அதையும் நான் கவர் பண்ணுவேன், எதையும் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வார வாரம் என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு, புதுசு புதுசாக நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்லன்னில் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு கம்பைலேஷனாக ரெடி பண்ணி இந்த மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லா நியூஸும் சொல்ல போகிறதில்ல, டாப் டாபிக்ஸ் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு கம்பைலேஷனாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அது அந்த வீடியோ, ப்ளீஸ் வாட்ச் அண்ட் என்ஜாய். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆஷன் கோஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாட் டாபிக் வருவோம். ஃபர்ஸ்ட் ஹாட் டாபிக் என்னன்னா, பயங்கர ஹாட்டாக இருக்க டாபிக் கொரோனா தான். கொரோனா இப்போ பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் நம்ம ஊரில் பரேட் வருது அப்படின்னே சொல்லலாம். எங்கே போனால் எங்கள் பக்கத்து தெருவுக்கே வந்துருச்சு, எங்கள் தெருவுக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, அந்த நிலைமையில் தான் போயிட்டுருக்குது. அண்ட் இந்தியா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,86,000 பீப்புள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதில் க்யூர் ஆனது மட்டும் 1,41,000 அண்ட் 8,000 பீப்புள் இறந்துருக்காங்க. அது சோகமான விஷயந்தான். நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு 500 கேஸ், 600 கேஸ்லேருந்து இப்போ 2,000 கேஸ் வந்துட்டுருக்கு. அதில் 1,500 கேஸ் சென்னையில் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. சென்னையெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில, போயிட்டு கொரோனா காசு குத்த எங்கே வாங்கிட்டு வராங்களான்னு தெரில, டக்கு டக்கு டக்குன்ட்டு இவ்வளோ வேகமாக பரவிட்டு இருக்கு. அண்ட் சென்னையில் மெயினாக இப்போ டெசிஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு ஊரடங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது June 15th ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த வீக்கில் நடந்தது, தமிழ்நாட்டில் 10th exam கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி வேற சொல்லிட்டாங்க. ஒரே ஜாலி தான் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் வரலாற்றுலேயே இந்த மீம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் வரலாற்றுலேயே பசங்க பொண்ணுங்க ஈக்குவலாக மார்க் எடுத்துருப்பாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷம். இதில் வேதனையான விஷயம் என்னன்னா, நைட்டு ஃபுல்லாக முடிச்சு 10th exam படிச்சுட்டு இருந்த பிசாசுங்கலாம் இப்போ என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கதறிட்டு தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து. அதே மாதிரி பிட்டு ரெடி பண்ணி வச்சு எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருந்த பசங்களாம் எல்லாத்துக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது இன்னொரு சந்தோஷமான விஷயம். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்கத் அலி அப்படின்ற ஒரு 82 வயசு ஆனவர் வந்து 47 தடவை SSLC எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருக்காரு. அவர் 2020 ஃபீஸ் பே பண்ணி ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு எக்ஸாமுக்காக. ஆனால் இப்போ ஆல் பாஸ்ன்னு சொன்னதுனால அவரும் பாஸ் ஆகிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு கேட்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம். அவருக்கு 47 வருஷம் கழிச்சு 10th சர்டிஃபிகேட் கிடைக்க போகுதுன்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம்னு யோசிச்சுப்பாரு. இப்போ 10th எல்லாமே பாஸ் பண்ணி விட்டுறீங்க, ஓகே. இப்போ காலேஜ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவங்களையுமே பாஸ் பண்ணி விட்டுருவீங்களா அப்படின்றது தெரியல. அவங்களையும் நீங்கள் ஃபைனல் இயர் பசங்களெலாம் ஆல் கிளியர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து மினிமம் 60% வேணும், 70% வேணும்ட்டு தான் நீங்கள் ஃபில்டரே பண்ணுறீங்க. இப்போ இந்த பசங்களாம் வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய கஷ்டமாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வேலைக்கு ரொம்ப அலைஞ்சிருக்கேன், எனக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அதே மாதிரி தான் அப்புறம் அப்போ பர்சன்டேஜ் இருந்தே இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா எல்லாரும் ஈக்குவல்ன்னு இருக்கிறப்ப எப்படி எடுப்பாங்க, ரெஃபரன்ஸ் தான் வேலை செய்வதுக்கு அப்புறம் அப்படின்னு தோணுது எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில். ஸோ இதுவும் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்னொரு ஹாட் டாபிக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சோகமான நியூஸ் தான். ஜே அன்பழகன் எம்எல்ஏ, 3 times டிஎம்கே பார்ட்டியில் இருக்கிற ஒரு மெம்பர், அவர் வந்து கொரோனா அஃபெக்ட் ஆனதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார் குரோம்பேட்டில். June 10th வந்து தவறிட்டார். ஸோ அவ்வளோ பெரிய மனிதர், அவ்வளோ ஈஸியாக இந்த கொரோனா அவரை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆளுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா, நம்மள மாதிரி நார்மல் மிடில் கிளாஸில் இருக்கவங்கலாம் க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால்
இது வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, வெளியில போறதுக்கு முன்னாடியோ மாஸ்க் போடாம நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடியோ அப்படின்றத நான் சொல்லிப்பேன். ஓகே, இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு வருவோம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு அப்படின்றவரை கொன்னது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகரெட் வாங்க ஒரு கடைக்கு போயிட்டு $20 கொடுக்கும் போது அந்த $20 சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்கான். ஸோ அவங்க வந்து இவரை என்கொயர் பண்றேன்னு சொல்லிட்டு இவரை ஹேண்ட்கப் பண்ணி, இவர் கருப்பினத்தவர் அப்படின்ற ஒரே காரணத்தினால ஹேண்ட்கப் பண்ணி இவரை திருப்பி படுக்க வச்சு அவரோட கழுத்துல, அதாவது மூச்சு போற இடத்துல முட்டிய வச்சு ஒரு 10 minutes கிட்ட அவரை உட்கார்ந்துட்டே இருந்திருக்கான் அந்த போலீஸ்காரன். அவருக்கு மேல அவர் மூச்சோட முடியலன்னு சொல்லியும் அவன் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். அவர் அதுலயே மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போற வழியில அவர் தவறிட்டாரு. ஸோ இது வந்து கருப்பினத்தவங்களே நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க US பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளை எல்லாருமே சேர்ந்தா இருப்பாங்க இல்லையா. ஸோ கருப்பினத்தவங்க எல்லாருமே இப்போ கொலகாண்டுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ் கிட்டே போய் பண்ணி ட்ரம்பே பங்கருக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். அண்ட் இது இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்ல இருந்து, பிளேயர்ஸ்ல இருந்து, அங்க நியூஸ் ஆங்கர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஆனா நம்ம ஊர்ல பண்ற அநியாயம் எல்லாம் யாருக்கும் தெரியாது. இதை மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம் நம்ம. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசர்ஸே அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்றது, மக்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்றது, சேர்ந்து போராடுறாங்க அப்படின்றது இன்னொரு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா, நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கொரோனா வைரஸ் 0 cases ஆன கண்ட்ரி. கடைசியா இருந்த ஒரு பேஷண்டையும் அவங்க தூக்கிட்டு போய் ஆபரேட் பண்ணி கொரோனால இருந்து காப்பாத்திட்டாங்க. இப்போதைக்கு 20 days கிட்ட ஆக போது இன்னும் ஒரு கேசஸ் கூட நியூசிலாந்து பார்க்கல. அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு விமன், அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். அவங்க இந்த அளவு கண்ட்ரோலா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் நம்ம ஊர்ல நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9:09 இந்த விளக்கையோ கேண்டிலையோ லைட்டையோ காமிக்கும் போது 9+9=18 அந்த பவர் டபுள் ஆகுது. ஸோ அந்த பவர் டபுள் ஆகும் போது நம்ம மனசுல இருக்கிற பலம், ஆத்ம பலம் அண்ட் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுதான். 1.5 billion பீப்புள் இதை பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Shut down, affected the business. Cancel all the beatings, time to watch Netflix. How to be a fuckboy now, nobody wanna kisses. Yeah, stating first world problems. Second, you know, chicken with a salad and a problem. I got holiday with my bacon a problem. But I still make music cause you know I'm awesome. Yeah, people going insane. Some of them need to sanitize their brain. Don't know what the people are doing in Bombay, especially the ones. No comments in the நெக்ஸ்ட் ஆட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யால வந்து ஆயில் ஸ்பில் ஆயிருக்கு ஆர்டிக் ரீஜன்ல. சோ அதனால அந்த ரிவரே ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ரிவர்ல இருந்து அந்த ஆயிலை எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் உழைப்பு தேவைப்படுமா. ஸோ அது காத்துனால அப்படி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் உண்மையான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமேசான், நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற அந்த ஆன்லைன் ஷாப்பிங் அமேசான் வந்து இந்த 6 months மட்டுமே, 5 months ஆகுதுன்னு நினைக்கிறேன், 6 months ஆயிடுச்சு, 6 months மட்டுமே $35 billion எக்ஸ்ட்ரா ரெவன்யூ பாத்துருக்காங்களா US மட்டும். நான் வந்து இந்த அமேசான்ல இப்போ டெலிவரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்னோடனே, ஓகே சம்மட்டி வாங்கிருக்கோம் உங்க கம்பெனி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறேன்ட்டு சீனா போட்டிங்க பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது அவன் ஃபர்ஸ்ட தாண்டி இன்னும் போயிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் ஆக போறாராம் ஜெஃப் பெசோஸ். ஸோ இது வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு டைம்லயும் ஒருத்தன் சம்பாதிக்கிறான் இந்த அளவுக்கு அப்படின்றது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகே, இந்த வீக் அப்டேட் இதோட முடிஞ்சிருச்சு. லாஸ்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ஆர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஹீரோ படம் பார்த்திருப்பீங்க, அதுல அர்ஜுன் சார் சொல்லியிருப்பாரு அந்த லெமனை வந்து எதுக்கு வண்டியில ஏத்துறோம், அந்த காலத்துல மாடுக்கு ஆக வைக்கப்பட்ட லெமன் வந்து இந்த காலத்து வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பூனைலாம் கிராஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து சகுனம் சரியில்லை, இது குறுக்க போயிடுச்சு, நமக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது வந்து ஒரு பெரிய பொய். அந்த காலத்துல போர் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூனை வந்து ஆக்சுவலா வீட்டுல வளர்க்குற ஒரு அனிமல். சோ போர் பண்றவங்க அந்த வழியா போகும்போது பூனை ஒரு திசையை நோக்கி போகுது அப்படின்னா, அந்த இடத்துல மக்கள் இருக்காங்க, அங்க போர் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஆப்போசிட் ரூட்ல போவாங்க. இது நாளடைவுல போக 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 நம்ம ஆளுங்களை பத்தான் தெரியுமே எப்படி பரவிடுச்சுன்னா, பூனை போனாலே உன் சோழி முடிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேசி பேசி பூனைய பார்த்தாலே இப்ப கலால் அடிக்கிற நிலைமை வந்துகிட்டு இருக்குது. சோ இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாளைக்கு நீங்க பூனை கிராஸ் ஆகுறத பாத்தீங்கன்னா ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, உங்க நாளை
நீங்க தான் நிர்ணயிக்கணும், பூனை நிர்ணயிக்க போறதில்ல. இது வந்து ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவலா வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் நிறைய நியூஸ் கண்டிப்பா விட்டுருப்பேன், வேற ஏதாவது ஹாட் டாபிக்ஸ் நான் விட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா நம்ம சேனல் ஆஜன் தோசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரெய்லர் போட்டுருங்க ஒண்ணு, அது சும்மா அப்படி பார்த்து லைக் போட்டு வைங்க. இது மாதிரி நீங்க பாக்குற வியூஸ்ல தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர், பை, ஸ்டே சேஃப் அண்ட் யூஸ் சானிடைசர்ஸ் அண்ட் மாஸ்க்ஸ். Peace. Bye.